எதிரும் புதிரும் துறைகிறது. பிரதமர் மோடி அமெரிக்கா செல்கிறார். பல்வேறு தரப்பினரை சந்தித்து அவர் உரையாடுகிறார். பல்வேறு தொழிலதிபர்களையும் அவர் சந்திக்கிறார். இதன் மூலம் இந்தியாவுக்கான முதலீடு அதிகரிக்குமா? பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்பாக சுமார் 3 பில்லியன் டாலர் அளவுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் அமெரிக்காவுடன் கையெழுத்தாகியிருக்கின்றன. முக்கியமாக ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்புக்கான ஆளில்லா ஹெலிகாப்டர்கள் வாங்கும் பணிகளும் கையெழுத்தாகியிருக்கின்றன. ஏன் இது போன்ற ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் செய்து கொள்ள வேண்டும்? வெகு நாட்கள் இவை கிடப்பில் போடப்பட்டிருந்தன என்றாலும் கூட எதற்காக 3 பில்லியன் டாலர் அளவுக்கு ஒப்பந்தங்கள் செய்யப்பட வேண்டும்? பிரதமர் மோடி கடந்த 1.5 ஆண்டுகளில் செய்த வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக சுமார் 2.2 பில்லியன் டாலர் அளவுக்கு முதலீடு வைத்திருக்கிறது. அப்படி என்றால் வருவதை விட செலவு செய்வது அதிகமாக இருக்கிறதா? எது போன்ற முதலீடு எதிர்பார்க்கலாம்? ஏன் வெளிநாட்டு முதலீடுகளை எதிர்பார்க்க வேண்டும்? இதன் மூலம் எந்த விதமான நிர்பந்தங்களை பன்னாட்டு முதலாளிகள் நமது நாட்டின் மீது செலுத்தவிருக்கிறார்கள்? இதன் மூலம் நமது நாட்டுக்கு என்ன பயன் விளையும்? இதை பற்றி நாம் பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த டாக்டர் ராஜலட்சுமி அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு வீரபாணி அவர்களும் இங்கு வந்திருக்கார்கள். வணக்கம் டாக்டர் ராஜலட்சுமி. வணக்கம். வணக்கம் திரு வீரபாணி. டாக்டர் ராஜலட்சுமி, பிரதமர் மோடி அமெரிக்கா செல்கிறார், பல்வேறு தலைவர்களை சந்திக்கிறார், முக்கியமாக பெரும் முதலாளிகளை, சுமார் 500 பெரிய அளவுக்கான தொழில் முதலாளிகளை, தொழில் நிறுவனங்களினுடைய அதிபர்களை சந்திக்கிறார். இதன் மூலம் என்ன பயன் இந்தியாவுக்கு வந்துவிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அடிப்படையாக இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியோட விசிட்டு மட்டும் கிடையாது, ஒரு பைலாட்ரல் டிஃபென்ஸ் ட்ரேடு டெக்னாலஜி அக்ரிமெண்ட்னு வருது. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோட அதான் அடியில் இருக்க பேக்ரவுண்டு சிஸ்டம் வச்சுக்கணும். இது மட்டும் நம்ம வந்து இராணுவ தளவாடங்களை நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்ணுவதற்கு எந்த மாதிரி டெக்னாலஜி இனிஷியேட்டிவை நம்ம எடுக்கிறோம், அந்த டெக்னாலஜியை நம்மளுடைய வல்லுநர்களுக்கு ஒரு 200 பேருக்காவது நம்ம கற்றுத்தரணும், பிற்காலத்தில் இன்னும் ஜாஸ்தியாக கற்றுத்தரணுங்கிறதுல அந்த அதை அண்டர்லையிங்காக கொண்டு பழைய திட்டங்களுக்கும் பழைய அக்ரிமெண்ட்டுக்கும் இதுவும் பார்த்தேன். இதோட 3வது தடவையாக போகிறார் மோடி. அந்த ஒபாமா சந்திப்பு, அந்த ஒபாமாவே ரொம்ப அமெரிக்காவே எதிர்பார்க்குது. இது இன்னொரு விஷயம், நீங்கள் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரஷ்யாவை தான் நம்ம அந்த தளவாடங்களான தளவாடங்கள் வாங்குறது எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் அமெரிக்க பொருளாதார அமைப்பை பார்த்தீங்கன்னா 30% வந்து இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அதோடய உற்பத்தி. ஸோ நம்ம வந்து அதை பெரிய ஹை காஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு நம்மளுடைய பொருட்களை, விவசாய பொருட்களை குறைச்சல் விலையில், நம்மளே டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு குறைச்ச விலையில் விற்கும் பொழுது நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் எப்போவுமே அது டாலர் டெபிசிட்லேயே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இராணுவ தளவாடங்களை இந்தியாவில் உற்பத்தி பண்ணோம், மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம், இட்ஸ் பார்ட் ஆஃப் மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம். மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம் இந்தியாவில் உற்பத்தி, இந்தியர்களுக்காக இந்தியர்களை வைத்து உற்பத்தி. இதில் வந்து பார்ட்னர்ஷிப்பை நம்ம வந்து அவங்கள கொண்டு வந்து நம்மளை அவங்களையும் நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்ண சொல்லி இதுதான் ப்ரோக்ராம். ஆனால் இது பிரதமர் மோடி அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக இதற்காக 3 பில்லியன் டாலர் அளவுக்கு ஆளில்லா விமானங்களை, ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வேண்டும். அதாவது இந்தியாவில் வந்து நம்ம என்னென்னா இங்கே இருக்க கவர்மெண்டில் ஒரு அக்ரிமெண்ட் ஒரு சொல்லிட்டு, அதாவது ஒன்றுமே பண்ணாமல் நம்ம இங்கே பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணாமல் திடீர்னு போய் ஒரு பிரதமர் போய் அங்கே போய் இது பண்ணுறது வந்து சில சமயங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்திருக்கேன். ஆனால் இந்த மோடி வந்து அந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப பிஜேபி கவர்மெண்ட் அந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப இல்லை. அதனால் இங்கே ஒரு பேக் இது என்ன பண்ணலாம், எத்தனை தேவை, இது இன்னும் தேவை. 22 ஹெலிகாப்டர் சொல்கிறாங்க, 30 ஹெலிகாப்டர் வரைக்கும் நம்ம இராணுவத்துக்கு தேவைப்படுது. ஸோ இது எப்படி உற்பத்தி பண்ண போகிறாங்க? இனிமேல் அந்த அக்ரிமெண்ட் வந்து டோட்டலாக அமெரிக்கா வந்து வாங்குவது தானே, இந்த ஆளில்லா விமானங்கள் வந்து வாங்குவது தானே. இல்லை, அதாவது ஆக்சுவலாக அண்டர்லைங் வந்து இன்னும் இட் ஹேஸ் டு பி, அது இன்னும் டிசைட் ஆக வேண்டியது இருக்கிறது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியோட ப்ரோக்ராம் அது ஒன்றும் இல்லை. சில்கான் வேலி போகிறாரு, வெஸ்டர்ன் கோஸ்ட்டுக்கு யாருமே போனது கிடையாது, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் போகிறாரு. நீங்கள் அங்கிருந்து நமக்கு முதலீடு வருவதற்கு முன்பாக அமெரிக்க நிறுவனங்களிடம் எதற்காக சுமார் 3 பில்லியன் டாலர் அளவுக்கான ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டும்? ஏற்கனவே வந்து 2007 பார்த்தீங்கன்னா ஒரு 10 பில்லியன் டாலர் அளவுக்கு நமக்கு வந்து ஒப்பந்தங்கள் ஆகியிருக்கிறது, விஷயங்கள் நடந்திருக்கிறது. இது ஏற்கனவே கொஞ்சம் பெண்டிங்காக நமக்கு தேவைக்கு, நம்ம இராணுவத்தில் நம்ம சொல்லும்பொழுது நம்ம செக்யூரிட்டியை பார்க்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணிக்கணும். அது வந்து இது வந்து நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒன் டைமில் இது எல்லாத்தையும் பே பண்ணி ஒன் டைமில் வாங்குகிற ப்ரொசீஜரும் கிடையாது. இட் மே பி ஹேவிங் த பேக்கேஜஸ், அதில் வந்து நீங்கள் எவ்வளோ டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எவ்வளோ பார்ட்னர்ஷிப்பு போகுது, இதுதான் வந்து நம்ம முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ப்ரெசென்ட் என்டே கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட்ல நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமா என்னன்னா டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் பார்ட்னர்ஷிப்னு சொல்லிருக்காங்க, அதுல தான் அதுதான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதை டோட்டல் இந்த பணத்தை மட்டும் பார்க்கலாம். அதாவது இது இந்த பைலேட்டரல் அக்ரிமெண்ட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் இனிஷியேட்டிவ், அந்த டெக்னாலஜிக்கல் இனிஷியேட்டிவை ஏன் இந்த மீடியா வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது, இதை அவங்க கிளியரா அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதா, ஏன் அதை இது பண்ணலையாங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து கொஞ்சம் ஒரு அறிவுபூர்வமாக கூர்ந்து கவனிச்சால்தான் அந்த விஷயம் வந்து வித்தியாசப்படுகிறது. இங்கே பழைய செலவு
நமக்கு இன்னும் வருமானம் வருவதை விட உடனுக்குடன் அந்த $3 பில்லியன் ஒப்பந்தங்களை ஏன் அதாவது நான் வேணா வரிசையா சொல்றேன் வந்து மோடி இது வரைக்கும் விசிட் பண்ணதுல ஒரு ஒரு நாட்டுல இருந்து எவ்வளவு வந்திருக்கு மொத்தமாக $2.2 பில்லியன் வந்திருக்கு அதாவது யூஎஸ்ல இருந்து நான் $45 பில்லியன் வந்திருக்கேன் இன்னும் இது கனடால இருந்து $35 வந்திருக்கேன் டாலர் வந்திருக்கிறது பிரான்ஸ்ல இருந்து €2 பில்லியன் வந்திருக்கிறது ஜப்பான்ல இருந்து $35 பில்லியன் வந்திருக்கேன் யூஎஸ்ல இருந்து $45 பில்லியன் சைனால இருந்து $52 பில்லியன் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு விஷயங்களுக்கு போகிறது கனடாலேருந்து யுரேனியம் வருகிறது ஜெர்மனிலேருந்து நிச்சயமாக வந்து இங்கே வந்து பார்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அது மேக் இன் இண்டியா ப்ரோக்ராமாக அசைன் பண்ணியிருக்கு இதன் மூலம் அங்கே இருக்கின்ற 500 பெரிய தொழில் முனைவோரிடம் பேசுவதன் மூலம் நமது நாட்டுக்கு முதலீடு வரும் அதாவது கிட்டத்தட்ட 3 டசன் சிஇஓஸ்கிட்ட பேசுகிறாரு அந்த ஆப்பிளோட சிஇஓட்ட பேசுகிறாரு ஸோ இந்த மாதிரி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியர்கள் வந்து நம்ம அங்க போய் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அங்கிருந்து நம்ம உற்பத்தி பண்றோம் அந்த இந்திய அமெரிக்கா நாட்டுக்கு அமெரிக்கால போய் உற்பத்தி பண்றோம் பெரிய விஷயம் சரி திரு வீரபாண்டி பிரதமர் அமெரிக்காவுக்கு 2வது முறையாக பயணம் மேற்கொள்கிறார் ஏற்கனவே சென்ற பயணத்தின் மூலமாகவே பல்வேறு முதலீடுகள் வந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன இந்த பயணத்தின் மூலம் இந்த 2வது முறையாக பிரதமர் மோடி அமெரிக்கா செல்கின்ற பயணத்தின் மூலம் இன்னும் கூட அதிக அளவுக்கான முதலீடு இந்தியாவுக்கு வர வாய்ப்பிருக்கிறது சரி இல்லை முதல்ல இவ்வளோ முதலீடு வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க 10% முதலீடுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஆண்டு எத்தனை சத லாபம் அவர்கள் கொண்டு செல்கிறார்கள்ங்கிற உண்மையை மட்டும் நம்ம சொல்கிறது இல்லை 10 ரூபாய் வந்திருக்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் அப்படின்னு கொண்டாடுகிறது அரசு ஆனால் 40 ரூபாய் அவர்கள் கொண்டு செல்வதை பற்றி பேசுறதே இல்லை அமர்தாசன் சொல்வார் நாடு கடந்த நிறுவனங்கள் ஓரடி எடுத்து வைத்தால் சத்தம் இல்லாமல் இந்திய தொழில் 1000 தொழில் அழிகிறது மிதிப்படுகிறதுனாரு அதை பற்றி நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை சரி இப்போது நம்ம வந்து அமெரிக்காவுக்கு போகிறாரு அமெரிக்கன் எக்கானாமி பேர்ன்ட் எக்கானாமி எல்லாருக்கும் தெரியும் படித்தவங்க பெரிய அறிவு நிறைந்தவர்கள் தான் எல்லோரும் இந்த சபையில் இருக்கிறவங்க வார் எக்கானாமி தான் அது ஏறத்தாழ 60-70% பொருளாதாரம் என்று சொல்கிறீர்கள் அமெரிக்கா ஆமாம் ஆமாம் சரி அதாவது அந்த அப்படி அது இல்லைன்னா அவரால் உயிர் வாழ முடியாது இப்போ கூட அவங்க வந்து நம்ம தளவாட சந்தையை தான் அவங்க குறி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் நீங்கள் காங்கிரஸ் காலத்தில் 18 முறை காங்கிரஸ் தயங்கியது இப்படி அவர்களிடம் இவ்வளோ பெரிய பர்ச்சேஸ் விற்பனைக்கு 18 முறை தயங்கியது என்ன காரணம் நினைக்கிறீங்க என்ன காரணம்னாக்கா நம்ம அதில் போய் சிக்கிடக்கூடாது பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறாங்க பார்லிமெண்ட்டில் அதனுடைய அவங்க கட்டுத்திட்டங்களில் இப்போ தான் கொஞ்சம் தளர்த்துவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க இன்னும் தளர்த்தலை ஆனால் அதற்கு முன்னாடியே நமக்கு இவ்வளோ பெரிய விலை கொடுத்து நம்ம அதை வாங்கியிருக்கிறோம் அவசியம் பாதுகாப்புக்கு அவசியம் இல்லை அதாவது இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு வளர்ந்த 7-8 நாடுகளில் இராணுவ வலிமை கொண்ட நாடுகளில் இந்தியா ஒன்று இப்போ நம்ம என்ன சொல்ல வரேன்னா நம்ம டெக்னாலஜி அதனால் அவங்க டெக்னாலஜி நமக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் அமெரிக்கா நமக்கு தந்திருக்கிற டெக்னாலஜி எது வார டெக்னாலஜி என்ன எது ஏதாவது ஒரு டெக்னாலஜி சொல்ல சொல்லுங்கள் இன்னமும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவர் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் நம்ம என்ன சொல்கிறேன்னா கூடாதுன்னு சொல்லலை நாட்டுக்கு நாடு நட்புறவு பரிவர்த்தனை கலாச்சாரம் வர்த்தகம் இருக்கட்டும் அது ரொம்ப சந்தோஷம்தான் அமெரிக்க மக்கள் யார் இந்திய மக்கள் யார் மக்கள் தானே ஆனால் இந்த வார் சம்மந்தப்பட்ட யுத்தம் சம்மந்தப்பட்ட தளவாடங்கள் சம்மந்தமாக இந்திய நாடாளுமன்றம் அறியணும்னு நம்ம சொல்கிறோம் காங்கிரஸ் 18 முறை தயங்கியது ஆனால் நீங்கள் தயங்காமல் அதை வாங்குறீங்கன்னா என்ன காரணம் என்ன நோக்கம் அதை தெளிவுபடுத்தணும்ல ஒன்று பார்லிமெண்ட்டில் அவர் பேசணும் இல்லைன்னா இங்கே இருக்கிற ப்ரெஸ் பீப்புளில் பேசணும் போகிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் பேசுகிறாரு ஃபேஸ்புக்கில் பேசுகிறாரு ட்விட்டரில் பேசுகிறாரு அப்படி நாடாளுமன்றத்தை நடத்த முடியாது அதுதான் நாடாளுமன்றம் இருக்கிறது ஆனால் அங்கே பேசலை ஆனால் அவர் வந்து பல ஒரு 36 இடங்களில் அவர் பேச போகிறாரு ஆனால் ஒரு இடத்துலையும் பார்லிமெண்ட்டில் பேச மாட்டார் இது என்ன நமக்கு ஒன்றும் புரியல சரி எனக்கு கூட செல்கிறவர்கள் யார் என்ன அவங்க என்ன நோக்கங்களுக்காக வருகிறார்கள் அதை பற்றி ஒரு உரமும் இருக்கணும் இல்லையா செய்தியை வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க நான் உங்களுக்கு செய்தியாக தரமாட்டேன்றார் பத்திரிகையாளர்களுக்கு நான் போகிறத செய்தியாக நீங்கள் ஆக்குங்க உங்களை அழைத்து நான் செய்தி சொல்ல மாட்டேன்றார் என்னென்ன காரணத்துக்கா அப்படின்னா அவர் என்ன ஜனநாயகத்தினுடைய நிறுவனங்களையும் அவர் மீறுகிறாருன்னு அர்த்தம் ஜனநாயகத்தையும் அவர் மீறுறாரு இப்போ நமக்கு என்னென்னா
ஒரு நாட்டினுடைய பிரதமர், உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமர் எந்த நாட்டுக்கும் செல்வதில் தவறில்லை. ஆனால் போகிறவர் வந்து இப்போ ஐநா சபையில் வந்து நிரந்தர உறுப்பு நாடாக இந்தியாவை சேர்ப்பதற்கு அமெரிக்கா தயாரா? 89 முறை நமக்கு எதிராக தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க அமெரிக்கா. 89th டைம் இந்திரா காந்தி காலத்திலிருந்து 89 முறை அந்த பேச்சு வந்த போதெல்லாம் அமெரிக்கா நமக்கு எதிராக தான் போட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களில் நீண்ட நெடுங்காலமாக பிரச்சனை இருக்குது. நம்ம பாலஸ்தீன மக்களின் பிரச்சனை, அந்த மக்களின் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தருவதற்கு அழுத்தம் என்ன தருவாரா இந்திய பிரதமர், நாட்டின் பிரதமர் அவர், ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் பிரதிநிதி அவர், இந்தியாவின் பிரம்மாண்டமான நாட்டின் பிரதமர் போய் அதில் ஏதாச்சும் இருக்குதா, அஜெண்டா இருக்குதா? காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு தெரியுமா, எதிர்கட்சி தலைவருக்கு தெரியுமா? ஏன்னா கலந்து ஆலோசித்தாரா? நமக்கு நீண்ட நெடுங்கால நட்பு நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் பல வறுமையில் இருக்குது. இந்தியா என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறது? ஐநா சபையில் நாங்கள் அழுத்தம் தர இருக்கிறோம், அமெரிக்காவுக்கு அழுத்தம் தர இருக்கிறோம், ஐரோப்பிய நாடுகளுக்கு அழுத்தம் தர இருக்கிறோம். எங்கள் கருத்து இது, எங்கள் அணுகுமுறை இது, காங்கிரஸ் எதிர்கட்சி உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு கேட்டாரா? ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் போட்டு காலில் மிதித்து விட்டு ஒரு ஜனநாயகத்தில் சர்வாதிகாரி தோன்றுகிறார். காலில் மிதித்து விட்டு சர்வாதிகாரி போல் என்ற சொற்களை பயன்படுத்தி, ஏன்னா நான் கடுமையான எதுக்குன்னா இன்னும் கூட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தலாம், எனக்கு அது விருப்பம் இல்லை. அதாவது நமது நிறுவனங்கள் இருக்குது பாருங்க, ஜனநாயக நிறுவனங்கள், அதை அவர் போட்டு தோஷம் பண்றாரு. ஒன்றும் விளக்கம் சொல்றேன் பாருங்க. ஒரு மிகப்பெரிய, இதுவரை இல்லாத ஒரு பெரிய ஒப்பந்தத்தை போடுகிற போது ஒன்று நாடாளுமன்றத்தில் அது பற்றி விவாதிக்கணும், இல்லைன்னா எதிர்கட்சிகளின் கருத்தறியணும். எந்த கட்சி கூட வேணாம், அது பல ஆண்டுகளாக, ஒரு நிமிடம், நீங்களே சொன்னீர்கள் பல ஆண்டுகளாக அது முடங்கி போயிருக்கிறது, அது கிடைப்பில்லை. இல்லை 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 இல்லை, இந்திரா காந்தி அயல்நாட்டுக்கு போகிற போது ஐநா சபையில் பேசுகிற போது எல்லா எதிர்கட்சிகளும் அழைச்சாங்க, பத்திரிகையாளர்களை கேட்டாங்க, கருத்து கேட்டாங்க, கருத்து கேட்டு தான் ஐநா சபையில் பேசினாங்க. ஒரு முறையாவது எல்லா கட்சி கூட வேணாம், பிரதான எதிர்கட்சி காங்கிரஸையாச்சும் அழைத்து, அந்த எதிர்கட்சி தலைவராவது அழைத்து, நான் இந்த விஷயத்தில் என்ன நம்ம கருத்து சொல்ல இருக்கிறேன், என்ன உங்கள் கருத்து என்ன அப்படின்னு ஒரு கருத்தை கேட்கிறாரா, அறிகிறாரா? எதை பற்றி அக்கறையும் அவருக்கு இல்லை, எல்லாவற்றையும் அவர் மீறுகிறார். 31% வாக்கு தான், 31% வாக்குக்கே இப்போ ஜனநாயக நிறுவனங்களை மீறுகிற போது இன்றைக்கு எதிர்காலத்தில் 70-80% வாக்குகளை பெற்றால் இந்திய ஜனநாயகம் என்ன ஆகுறன்ற கேள்வி தான் எனக்கு எழுகிறது. நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ஜெயதுலா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெயதுலா. வணக்கம். பிரதமர் மோடி அமெரிக்கா செல்கிறார், அதற்கு முன்பாக சுமார் $3 பில்லியன் அளவுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக ஆளில்லா விமானங்களை, போர் விமானங்களை வாங்குவது, ஹெலிகாப்டர்கள் வாங்குவது, இவையெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே கிடப்பில் போடப்பட்டிருந்தவை. இப்பொழுது அமெரிக்கா செல்வதற்கு முன்னால் இந்த ஒப்பந்தங்கள் என்பது நமது நாட்டுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காகத்தான், மேலும் அங்கு செல்வதன் மூலம் பல்வேறு வகையான முதலீடுகள் இந்தியாவுக்கு வரும், சரிதானே? அதாவது கடந்த முறை அமெரிக்காவுக்கு போகும்போது 500,000 கோடி 600,000 கோடி முதலீடு வரும் என்று சொன்னார். வந்தது எவ்வளவு? 1,000,000 கோடி, அதுவும் 1 டிஜிட்டுக்கு கீழே உள்ள கோடிகள். உண்மை என்னன்னு சொன்னால், சகோதரர் வீரபாண்டியன் கூட ஒரு தமாஷா ஒன்று சொன்னார், 31% வாங்கும் போதே இந்த அளவுக்கு அகங்காரமாக ஆணவமாக செயல்படுகிறார், அதாவது நம்முடைய எதிர்கட்சிகளை மதிப்பதில்லை எல்லாம் சொன்னார் அவர். ஒருவேளை அவர் அதுக்கு அதிகமான வாக்குகளை வாங்கிவிட்டார் என்று ஒரு அவர் அறியாமல் சொல்லிட்டார். 31 இந்த நிலைமை இன்னைக்கு மக்கள் ஒட்டுமொத்தமாக புரிந்து விட்டார்கள். எதிர்காலத்தில் இதை விட குறைந்து இது கூட இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும், அவருக்கு மறுப்பு சொல்ல. அற்புதமா, அந்த அறுதி பெரும்பான்மையில வந்து அதனாலதான் இந்தியாவில் வந்து எந்த விதமான நல்ல விஷயங்கள் நடக்காம போகுது. உண்மையான விஷயத்துக்கு வருவோம். இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஒதுக்கீடு இதற்கு முன்பு ஏறத்தாழ 2 விழுக்காடு இருந்தது, அப்பொழுதே கூச்சலிட்டார்கள். ஜப்பான், ஜெர்மன், பிரேசில் போன்ற நாடுகளில் 1.5% தான் மொத்த ஜிடிபியில் ஒதுக்கீடு. இந்த தடவை அதிகமான ஒதுக்கீடு செய்தார்கள். சொல்லும்போது பாதுகாப்பு பாதுகாப்பு என்று சொன்னார்கள். அதனுடைய உண்மை இப்போ தான் புரியுது. இந்த மாதிரி யாரையும் கேட்காமல் இஷ்டத்துக்கு வந்து அவர்கள் வந்து இராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்கு, அதுவும் கடந்த 30 மாதங்களாக ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த இதை, அதாவது இந்த வாங்கக்கூடிய ஒரு செயலை, திட்டத்தை அவர்கள் தள்ளி வைத்த காரணம் வந்து அது பலனில்லாத ஒன்று, நம்பர் ஒன். ரெண்டாவது, கூடுதல் செலவினம், வெளிநாட்டை விட கூடுதல். அமெரிக்காவில் வந்து வாங்குவதை விட அதற்கு பிறகு தயாரிக்கப்பட்ட பல்வேறு நாடுகளிட இதை விட குறைந்த விலையில் இந்த ரெண்டு வகையான இது கிடைக்குது. ஆனால் அமெரிக்காவுக்கு அடிபடிய வேண்டும் என்ற ஒரு நிலையில்தான் இன்று மோடி அவர்கள் இந்த மாங்குதலை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த விற்பனையை, இந்த
விற்பனையில் வந்து நீங்கள் அமெரிக்காவை குஷிப்படுத்துவது என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அந்த சொல்லை பயன்படுத்துகிறீர்கள்? ஏன் குஷிப்படுத்தணும்னு சொன்னால், இவர் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு போய் உலக மக்கள் மத்தியில் நான் அது 2,000,000,000,000,000 முதலீடு என்று சொல்லி அந்த முதலீடு வரவில்லை. நம்பர் ஒன். நம்பர் டூ, அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், கடந்த ஒரு ஆண்டில் செய்த பயணங்கள் மூலமாக சுமார் 2.2 பில்லியன் டாலர் வந்திருக்கிறது. அது அதுக்கு முன்பிருந்த ஆட்சியில் பல மாதங்கள் பல ஆண்டுகள் வராத அளவுக்கான வெளிநாட்டு முதலீடு. அதை தான் சொல்கிறேன், அமெரிக்காவில் மற்ற நாடுகளில் நமக்கு முதலீடு அதிகமாக வந்தது, இப்போ முதலீடு ஒட்டுமொத்தமாக குறைந்து இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஓவராலில் வந்து எதிர்பார்த்த ஓ பெரிய முதலீடுங்க நமக்கு வரல. அதை விட அதிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வர்த்தக உடன்பாடு மூலமாக என்னன்னா, அமெரிக்காவை ஏன் குஷிப்படுத்துன்னு நீங்கள் கேட்டீங்க. உங்களுக்கு நன்றாக தெரியும், நீண்ட நெடுங்காலமாக இந்தியாவுடைய வளர்ச்சி என்றால் மின்சார உற்பத்தி ரொம்ப முக்கியம். அதில் உங்களுக்கு அணு மின் விஷயத்தில் நாம் ஏறத்தாழ அவர்கள் சொல்லை கேட்டு ஒரு ஒப்பந்தம் இப்போ போட்டிருக்கோம். நம்ம பணத்தை கொடுத்து நமக்கே வந்து இது இன்சூரன்ஸ் பண்ணுவதற்காண்டி ஒரு வேலையை செஞ்சுருக்கோம். காப்பீடு சொல்லை கேட்டு என்றால் அமெரிக்காவை, அமெரிக்காவோடு தொடர்பு வைத்துக் கொண்டு, எந்த அமெரிக்காவிற்கு விசாவே கொடுக்கலையோ அந்த அமெரிக்காவில் ஈஸியாக போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் பார்னு இந்தியாவுடைய நலனை கொண்டு போய் இங்கே அடகு வைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. அது மட்டுமல்ல, சோலார் மின் உற்பத்தியில் நீங்கள் அமெரிக்காவுடன் அணு மின்சக்தி ஒப்பந்தம் செய்ததே நீங்கள் தானே, காங்கிரஸ் நாங்கள் தான் செஞ்சோம். அதை ஏன் நாங்கள் வந்து இந்த தவறை செய்யலையா? இந்த தவறு அதாவது இன்சூரன்ஸ் வந்து இந்த நாட்டில் அந்த விபத்து ஏற்பட்டால் அணு மின் நிலையங்கள் மூலம் விபத்து ஏற்பட்டால் காப்பீடு விஷயத்திலே நாம் கடினமாக காங்கிரஸ் இருந்தது. அமெரிக்காவுடைய அந்த தொழிலதிபர்கள் தான் அந்த காப்பீட்டை கொடுக்க வேண்டும் என்று இருந்தது, அதனால் அது தாமதமானது. ஆனால் இவர் என்ன செய்தார், அதை அப்படியே தூக்கி போட்டு இந்தியாவுடைய பணத்தை கொண்டே இந்தியாவில் நடக்கக்கூடிய விபத்துக்கான அந்த காப்பீட்டை செய்வதற்கான ஒரு அமைக்கணும். மற்ற நாடுகள் இதற்கு நமக்கு உடன்படுது, அமெரிக்கா உடன்படல. காரணம், அமெரிக்காவுடைய தொழிலதிபருடைய நலன் தான் வந்து ஒபாமாவுக்கு முக்கியம். நேற்று 2 நாளைக்கு முன்பு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், வாஷிங்டனில் இந்திய அமெரிக்க வர்த்தக மாநாடு ஒன்று நடந்திருக்கு. நம்முடைய திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் திருமதி நிர்மலா சீதாராமனும் சென்றிருக்காங்க. அங்கேயே அவங்க என்ன சொல்கிறாங்க, வற்புறுத்துறாங்க, அமெரிக்காவோட நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து வியாபாரம் செய்யணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. ஆனால் அமெரிக்கா நமக்கு என்ன வியாபாரம் செய்யுதுன்னு பார்க்கும்போது, கோழிக்கறி அந்த லெக் பீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்கிறாங்களே ஒழிய அங்கிருந்து நமக்கு தளவாடங்கள். இன்னொரு விஷயம், இந்த விமான விஷயத்தில் காங்கிரஸ் என்ன கேட்டுச்சு, நோஹவ், டெக்னிக்கல் நோஹவ் கொடுங்கன்னு கேட்டுருச்சு. இந்த 30 மாசத்துக்கு மேலே இந்த உடன்பாடு ஏற்படாததுக்கு என்ன காரணம்னா, டெக்னிக்கல் நோஹவ் கிடைச்சுன்னா உண்மையிலேயே மேக் இன் இந்தியான்னு சொல்றாரு இல்லையா மோடி, அந்த மேக் இன் இந்தியா வந்து உண்மையில் நடந்திருக்கும். இப்ப மேக் இன் இந்தியாங்கிறது இல்லாம டேக் இன் இந்தியா டேக் ஃப்ரம் இந்தியாங்கிற நிலைமைக்கு நீ கொண்டு வந்து விட்டாரு. இந்தியால இருந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்த பணத்தை கொட்டுறேன், அப்படி என்ன இந்தியால இருந்து அவர் கொண்டு போக முடியும்? இந்த இப்ப நீங்க அந்த தளவாடங்கள் வாங்குறாங்க இல்லையா, இந்த ஹெலிகாப்டர் வாங்குறாரு இல்லையா, அந்த ஒப்பந்தத்தை நாங்க செஞ்ச ஒப்பந்தம்ங்கிறது ஒப்பந்தம் இல்ல, அதற்காக பேச்சுவார்த்தை, ஒப்பந்தம் வேற பேச்சுவார்த்தை, ஒப்பந்தம் போட்டா வாங்கி ஆகணும். அந்த பேச்சுவார்த்தையை 30 மாசமா கடத்திட்டு வந்தது நம்முடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அமெரிக்காவை வரவழைப்பதற்கு காங்கிரஸ் புத்திசாலித்தனமாக. இன்னொரு விஷயம், நீங்க கூட சகோதரர் வீரமணியை கேட்டீங்க, இந்த இது நம்ம பாதுகாப்புக்கு தேவையாச்சே வாங்கணும்னு. ஏற்கனவே நம்ம 66,000 கோடிக்கு அதே அமெரிக்காவில் 10 வருஷங்களுக்கும் அதுக்கு முன்னாலேயே நம்ம வாங்கிட்டோம். இது பல விதம் வாங்கியிருக்கோம், அதனால இதை வாங்காம தவிர்த்திருந்தால் நல்லது. எங்கு நமக்கு இலகுவாக டெக்னிக்கல் நோகோ வளர்ச்சி, இந்தியாவுடைய வளர்ச்சி, மேக் இன் இந்தியா, இந்தியாவுடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இதே தொழில்நகத்தை எப்படி ஹெச்ஏங்கிற ஒரு நிறுவனம், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தை கட்டி காத்து உருவாக்கி இந்தியாவிலும் சிறுரக விமானங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இப்படி நாம் உருவாக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு விமானமே இந்தியா உருவாக்கும் போது இந்த சாப்டரோ காப்டரோ ஹெலிகாப்டரோ நம்ம உருவாக்குறோம்னு பெரிய விஷயம் இல்லை. இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு குஷிப்படுத்துவதற்கு அமெரிக்காவுடைய முதலாளிகளையும் அதன் மூலம் அமெரிக்காவுடைய அதிபரையும் குஷிப்படுத்துவதற்கு என்று நீ கேட்டதுக்கு இதுதான் உண்மையான விஷயம். தொடர்ந்து பேசுவோம். அமெரிக்காவிடம் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏன் இந்தியா செய்து கொள்ள வேண்டும், இதன் மூலம் எந்த அளவுக்கு அமெரிக்கா மகிழ்ச்சி அடையும், இந்தியாவுக்கு வருகின்ற முதலீடு அதிகரிக்குமா, அதில் எந்த விதமான நிர்பந்தங்கள் இருக்கும், இது இப்படி தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள்.